ஊரடங்கிலும் தடைபடாத உயர்கல்வி பயணம். மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்ட செயல்பாடுகளால் சாத்தியமான தேர்வு நடைமுறைகள். உயர்கல்வியின் உச்சமான முனைவர்பட்ட ஆய்வு வாய்மொழி தேர்வுகளை ஆன்லைனில் நடத்தியதன் மூலம் ஆய்வாளர்கள் காலத்தே கற்று பணி வாய்ப்புகளை பெறுவதில் தாமதம் ஏற்படாமல் தடுத்துள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் ஔவையார். இன்றிருந்தால் இந்த பழமொழியை கற்கை நன்றே, கற்கை நன்றே, கொரோனா வந்தாலும் காலத்தால் கற்கை நன்றே என்று அவர் மாற்றி பாடியிருக்கக்கூடும். எதன் பொருட்டும் கல்வி கற்பது தடைபடக்கூடாது என்கிற அந்த தமிழ் மூதாட்டியின் கனவை சாத்தியமாக்கியுள்ளது டிஜிட்டல் இந்தியா திட்டம். நாட்டின் பிரதமராக மோடி பதவியேற்றது முதற்கொண்டே அனைத்து துறைகளிலும் டிஜிட்டல் மயத்தின் அவசியத்தை உணர்த்திடும் வகையில் பல்வேறு உன்னத திட்டங்களை முன்னெடுத்தார். அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை பல்கலைக்கழக மானியக்குழு வாயிலாக அனைத்து பல்கலைக்கழகங்களும் தங்களது செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி அதற்கான கட்டமைப்புகளை நிறுவுவதற்கும் பல்வேறு நிதி நல்கைகளை அளித்துள்ளது. சேலத்தை மையமாக கொண்டு சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் உயர்கல்வி தேவையை பூர்த்தி செய்து வரும் பெரியார் பல்கலைக்கழகத்திலும் டிஜிட்டல் செயல்பாடுகள் வேகப்படுத்தப்பட்டது. கடந்த 3 மாதத்தில் மட்டும் பல்கலைக்கழக ஆராய்ச்சி துறைகள் வாயிலாக ஆன்லைன் முறையில் சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள இணைவு பெற்ற கல்லூரி ஆசிரியர்கள் 3000 பேருக்கு பணித்திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணைய வழி கருத்தரங்குகள் நடத்தப்பட்டதுடன் உயர்கல்வியின் உச்சநிலையான முனைவர்பட்ட ஆய்வுக்கான வாய்மொழி தேர்வு பொது அரங்கில் நடத்த முடியாத சூழலில் டிஜிட்டல் முறையில் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்பட்டதால் இதுவரை 61 ஆராய்ச்சியாளர்கள் தங்களது ஆய்வை நிறைவு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளதாக கூறுகிறார் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் போ குழந்தைவேல். ஆன்லைன் ட்ரைனிங் ஃபார் டீச்சர்ஸ், அதில் வந்து 3 டிபார்ட்மெண்ட் செஞ்சுருக்காங்க. ஒன்று மைக்ரோபயாலஜி, இன்னொன்று வந்து இங்கிலீஷ், இன்னொன்று வந்து மேத்தமெட்டிக்ஸ். இந்த 3 டிபார்ட்மெண்ட்லேயும் அரவுண்ட் 200 to 300 டீச்சர்ஸுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். ஒரு 61 PhD வைவா இந்த கொரோனா காலத்தில் 3 மாதத்தில் நடந்திருக்கிறது. அது இல்லாத ஒரு 41 ப்ரீ PhD வைவாவும் இதில் நடந்துட்டுருக்குது. காசநோய்க்கு நுண்ணுயிர்கள் வாயிலாக மருந்து தயாரிக்கும் ஆராய்ச்சிக்கு காப்புரிமை பெறப்பட்டுள்ள நிலையில் தற்போது மூங்கிலை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கட்டுப்படுத்தி சுற்றுச்சூழல் மேம்பாடு அடையச் செய்யும் ஆய்வினை கொரோனா காலத்திலும் இடையூர் இன்றி மேற்கொண்டு வெற்றி பெற்றுள்ளதாக கூறுகிறார் நுண்ணுயிரியல் துறை தலைவர் பேராசிரியர் ஆர். பாலகுருநாதன். கடந்த 10 ஆண்டுகளாக நுண்ணுயிர் துறை ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட 3 கோடி மதிப்பிலான ஆராய்ச்சி திட்டங்கள் மத்திய அரசின் நிதி நல்கை குழுவிலிருந்து பெறப்பட்டுள்ளது. இதுவரை 42 முனைவர்பட்ட ஆராய்ச்சிகளை உருவாக்கியுள்ளோம். அதில் இன்று நடைபெற இருக்கின்ற PhD வைபவானது மூங்கில் மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட நுண்ணுயிரிலிருந்து எப்படி சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் இருக்கிற அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இந்த நுண்ணுயிர்கள் எடுத்துக்கொண்டு அதிகமான ஆக்சிஜன் எப்படி வெளியிடுகிறது என்பதை பற்றிய ஒரு ஆராய்ச்சியை இன்று முடித்துள்ளோம். முனைவர்பட்ட ஆய்வுகள் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த ஆய்வின் முடிவுகள் புத்தகமாக தயாரிக்கப்பட்டு தேசிய மற்றும் சர்வதேச நிபுணர்களின் மதிப்பீட்டுக்கு அனுப்பப்பட்டு அவர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் பொது வாய்மொழி தேர்வு நடத்தப்படும். பொதுமக்கள் உள்ளிட்ட யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளும் வகையில் நடத்தப்படும் இந்த தேர்வு கொரோனா காரணமாக தாமதம் ஏற்படாமல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்பட்டதால் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு உதவியாக இருப்பதாக கூறுகிறார் முனைவர்பட்ட ஆராய்ச்சியாளர் திருமதி எம். சங்கீதா. 5 இயர்ஸ் முன்னாடி நான் PhD ஜாயின் பண்ணேன். இந்த 5 வருஷமாக நான் பண்ண ரிசர்ச் இந்த தீசிஸ் சப்மிஷனில் தான் இருக்குது. நான் தீசிஸ் சப்மிஷ் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு 6 to 7 மந்த்ஸில் வைவா நடந்துடும். இந்த கோவிட் பேண்டமிக்னால் இந்த வைவா நடக்குமோ நடக்காது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இந்த பெரியார் யூனிவர்சிட்டியோட டிஜிட்டலில் ஆன்லைன் வைவா இப்போ நடத்துகிறதுனால எந்த தடையும் இல்லாமல் சீக்கிரம் வைவா நடந்துச்சு. இதனால் எனக்கு பின்னாடி ஜாப் சேர்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த வைவா நடக்கும்போது மோஸ்ட்லி எல்லாருமே பேரண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருமே வருவாங்க. இந்த வைவா நடக்கும்போது வர முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போ ஆன்லைனில் வைவா நடக்கிறனால என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், பேரண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் மீட் பண்ணிகிட்ருக்கோம். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுவது வெற்றியாளர்களுக்கு கைவந்த கலை. அந்த கலையை தற்போது கல்வியாளர்களுக்கும் கொரோனா அழுத்தமாக கற்றுக் கொடுத்து விட்டது என்றால் அது மிகையல்ல. புதிய செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து ஜி. விஜயகுமார்.